தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்னவர்களுடைய காலத்தில் புகாரியில 1007வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், இந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில இருந்து புறம் முதுகு காட்டி போய்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்டாங்க. என்ன துவா அப்படி என்றால், யா அல்லாஹ், இந்த சமூகத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் ஏற்படுத்தினாயே 7 ஆண்டு வறுமை, அதே போல இந்த சமூகத்துக்கும் 7 ஆண்டு வறுமையை கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த, ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த, இஸ்லாத்தை விட்டும் புறம் முதுகு காட்டி போன அந்த மக்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 7 ஆண்டு கால வறுமையைப் போல இந்த சமூகத்தையும் சோதிப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு இருந்த மக்கள் செத்த பிராணிகளை சாப்பிடுற நிலைமைக்கு ஆயினாங்க. தோள்களை, காய்ந்த தோள்களை சாப்பிடுற நிலைமைக்கு ஆளாயினாங்க. அப்படிப்பட்ட ஒரு வறுமை வந்துச்சு. அவங்க சில நேரங்கள்ல மேகத்தை அப்படியே அண்ணாந்து பார்ப்பாங்க, பசியுடைய அகோரம், தாங்க முடியாத பசி, அப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க. அண்ணாந்து பார்க்கிற நேரம் அவங்க மயக்கமாகி அவங்களோட கண்ணுல அந்த மேகம் எப்படி விளங்கும் என்றால், மழை பெய்ய போற மேகம் போல இருக்கும். ஆனா அவங்களோட பசியினால் அப்படி ஒரு மயக்கம் புக மாதிரி அவங்களோட கண்ணுக்கு மேகம் விளங்கிய வரலாறு புகாரியில பதிவு செய்யப்பட்ட வரலாறு. அபு சுஃபியான் ஓடி வாரார், ரசூலுல்லாஹ் கிட்ட வாரார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்றீங்க, அல்லாஹ்க்கு கட்டுப்பட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறீங்க, உங்களோட சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது, வறுமையினால் உங்களோட சமூகம் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தின்றத்துக்கு உணவுகள் இல்லாமல் காய்ந்து போன செத்து போன மிருகங்களையும் காய்ந்து போன தோள்களையும் உண்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய குடும்பம் துஆ செய்ய கூடாத அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா அப்படி என்று அபு சுஃபியான் வந்து கேட்கின்ற அளவுக்கு இஸ்லாத்தில இருந்து மக்கள் தூரமாகி போன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 7 ஆண்டு கால வறுமையைப் போல இந்த சமூகத்துக்கும் வறுமையை கொண்டு வருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அன்று பிரார்த்தித்த வரலாறை புகாரியிலே பார்க்கிறோம். நம்மட சமூகத்திலையும் இஸ்லாத்தில இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி போவாங்களாக இருந்தால் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனை எந்த ரூபத்தில இந்த சமூகத்தை வந்து பிடித்து கொள்ளுமோ தெரியாது. எந்த ரூபத்தில் இந்த சமூகத்தை இறைவனுடைய வேதனை சோதனை சூழ்ந்து கொள்ளுமோ தெரியாது. அதனால இந்த உலகத்துல பாருங்க, ஒரு மனுஷன் மௌத்தாகித்தான் என்றா, ஒரு மனுஷன் மௌத்தாகித்தான் என்றா, அவனுக்கு செய்கின்ற கடமைகள்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய, அவனுக்கு வந்து சேருகின்ற நன்மைகள்ல இஸ்லாம் சொல்லுகின்ற கடமைய பாருங்க, சதக்கத்துன் ஜாரியா, ஒரு நிரந்தரமான தர்மம். இது நிரந்தரமான தர்மம் யாருக்கு, அவனோட குடும்பத்துக்கா, ஒன்று அந்த நாட்டுக்கு, அல்லது அந்த ஊருக்கு, அல்லது அந்த சமூகத்துக்கு, அல்லது யாராவது ஒரு 4 பேருக்கு பயன் பெறுகின்ற நிரந்தரமான தர்மம். அது உன்னுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று இஸ்லாம். மௌத்தாகினதற்கு பிறகு கூட நீங்க சமூகத்துக்காக செய்கின்ற பணிகள் உங்களோட மன்னரைக்கும் மறுமைக்கும் நன்மை சேர்க்கும் என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் தான். நீங்க அல்லாஹ்க்கு என்று எதையும் நாங்க படைச்சு வைக்கிறலையே, மற்ற மதத்துல என்ன செய்வாங்கடா, வாழைப்பழம் பூ பால் பழம் அது இதெல்லாம் சேர்த்து அவங்கட அவங்கட கடவுளுக்கு முன்னால படைச்சு வச்சிருப்பாங்க, அதுவும் தின்னாது மற்றவனையும் தின்ற இல்ல. நம்மட இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஆட்டை அறுத்தால் ஒரு குழந்தை பிறந்தா 7 நாளையில அக்கைக்கா கொடு, மற்றவனுக்கு சாப்பாடு கொடு. ஹஜ்ஜி பெருநாள் வந்தா ஒரு மாட்டை கொடு, மற்றவனுக்கு சாப்பாடு கொடு. நோன்பு பெருநாள் வந்தா பிடிச்ச நோன்புடைய சின்ன சின்ன தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜகாத்துல் ஃபித்ர் கொடு.
ஒரு வருஷம் உழைக்கிற பணம் பூர்த்தி ஆகிட்டும் என்றால் உனக்கு இவ்வளவு நிசாப், உனக்கு இவ்வளவு ஜகாத்துடைய கடமை வந்துட்டும் என்றால் அதுல இருந்து ஏழை எளியவர்கள், வறியவர்கள், அனாதைகள், இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள், கடனாளிகள், அவங்களுக்கு கொடு. இப்படி என்று மத்தவனுக்கு கொடு, மத்தவனுக்கு கொடு, மத்தவனுக்கு கொடு என்றுதான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கணும். அதனாலதான் ஒரு மனுஷன் மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ் கிட்ட என்னத்தை கேட்கணும், யா அல்லாஹ் கொஞ்சம் தொழுதுட்டு வாரேன், ஒரு உம்ரா செஞ்சுட்டு வாரேன், ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரேன், என கொஞ்சம் பிற்படுத்தி ஒரு சுஜூது செஞ்சுட்டு வாரேன், இப்படித்தானே கேட்கணும், இப்படிதான் கேட்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தா, கொஞ்ச நேரம் என்ன பிற்படுத்து, அப்படி பிற்படுத்தினால் எனக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை உனக்காக தான தர்மம் செஞ்சுட்டு வந்து உனக்கிட்ட சேர்ந்துடுறையா அல்லாஹ். துஆ கேட்கவும் யாபகம் வராது, சுஜூது செய்யவும் யாபகம் வராது, ஹஜ் செய்யவும் யாபகம் வராது, உம்ரா செய்யவும் யாபகம் வராது. எனக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை மற்றவருக்கு கொடுத்து விட்டு வருகிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் நீ அவகாசம் தா என்றுதான் மௌத்துடைய நேரத்தில் மனிதன் கேட்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். நம்ம எல்லாம் இன்னும் அதை சந்திக்கல, சந்திக்கிற சந்தர்ப்பம் வந்துட்டு அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் சந்திச்சிட்டாங்க, வாப்பா சந்திச்சிட்டார், ஊர்ல உள்ளவங்க சந்திச்சிட்டாங்க, நம்மட பள்ளியில நம்மளோடு நின்று தொழுதவங்க சந்திச்சிட்டாங்க, எத்தனையோ நிர்வாகிகள் பள்ளியில இருந்தாங்க சந்திச்சிட்டாங்க, நம்மள பெத்தவங்க சந்திச்சிட்டாங்க, பக்கத்து வீட்டுல இருந்தவங்க சந்திச்சிட்டாங்க. நம்ம சந்திச்சா பாப்பம் என்று சொல்ற அளவுக்கு அதுக்கு கால அவகாசம் இருக்காது. நம்மளும் சந்திப்போம், சந்திக்கிற நேரம் சந்தர்ப்பம் இருக்காது, இப்ப சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் மற்றவர்களுக்காக பயன்படுத்தி கொண்டு பயண ஏற்பாட்டுக்கான ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வார நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாம இருந்த நேரம், ஒரு பெண் தான் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய பொருளாதாரத்தை நான் பாரம் எடுக்கிறேன், இந்தா இருக்கிற ஈச்சம்பழ தோட்டத்தில் உள்ள இன்ன இன்ன மரங்கள் எல்லாம் அது உங்களுக்கு நீங்க வச்சு கொள்ளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பொருளாதார உதவி செய்து அன்றைய காலத்தில் ரசூலுல்லாவுக்கும் உதவி செய்வதற்கு முன்வந்தது ஒரு பெண் தான். இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் நீங்க எல்லா செய்திகளையும் தொகுத்து தொகுத்து பார்த்தால் மற்றவனுக்கு செய்கின்ற சமூக பணியை இந்த இஸ்லாம் ஊக்கப்படுத்துவதை போல வேற எந்த மார்க்கத்திலும் உங்களால் காண முடியாது. அதனாலதான் மாற்று மத உறவுகள் இருக்காங்க தானே, இப்படி கஷ்டமான காலம் வர நேரம் அவங்க நம்மட ஆக்களை பார்த்து பேசிக்கொள்ற வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுக்கு பரவாயில்லப்பா, உங்களோட ஆக்கள் உங்களுக்குள்ளேயே சேர்ந்து உதவி செய்யற, உங்களில் இல்லாதவங்க வறியவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறவங்க உண்மையிலேயே அப்படியான ஒரு சமூக பணியை செய்கிறவர்கள் நம்மட முஸ்லிம்கள் மாத்திரம்தான். அதிலும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மாஷா அல்லாஹ் எத்தனையோ பேர் தனக்கிட்ட இருக்கிறத மற்றவனுக்கு கொடுக்கணும் என்றே துடிச்சுக்கிட்டு, யாருக்கும் தெரியாது, நைசா வந்து இதை அவர்கிட்ட கொடுங்க இவர்கிட்ட கொடுங்கன்னு தன்னை காட்டி கொள்ளாம கொடுக்கக்கூடிய நிறைய உறவுகள் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு காலம் தான் இந்த காலம். கொரோனாவை விடவும், கொரோனாவுடைய காலத்தை விடவும் இந்த காலம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்து சமூக பணிகள் செய்து இந்த சமயத்தோடு இணைந்து மறுமையில் சொர்க்கம் போவதற்கான நல்ல பல பணிகளை செய்கின்ற சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான இந்த ஒரு காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொண்டு நால மறுமையில இந்த சமூகத்துக்கு நல்ல பணிகளை செய்து நன்மைகளை பெற்று சொர்க்கம் போகக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஉவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக.